MCR Wonder White Collection. கேப்டன், இங்க பாத்தீங்கன்னா ஒரே பச்சை பசின்னு இருக்கு. இங்க சாப்பிடறதுக்கு புல்லு தவிர வேற எதுவும் நினைக்கிறேன். ஆஹா, இப்படி வந்தா கேட்டு திறக்குது. அங்க நிறைய ஆடுகள்லாம் இருக்கு. நம்ம அந்த ஆடுகளை வேட்டையாடி நல்லா பசியை தீக்க போறோம். மேல ஒரு ஏரோப்ளைன் போயிட்டு இருக்கு. அந்த டோன்ல இல்ல, ஒரு சின்ன இன்டர்வியூ, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ உங்களுக்காக. ஸோ அதுக்கே ரெடி பண்ணி வந்துருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பச்சை பசின் இருக்கு. அப்படியே கொஞ்சம் சுத்தி காமிங்களேன். இது அவினாச்சு, நம்ம கேமராமேனு. ஆடு இருக்கு, ஆனா அது செம்மறி ஆடுன்னு சொல்லிட்டு அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்க வந்துருங்க பாஸ். ஸோ லொக்கேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு, இதான் செட் பண்ணிருக்காப்புல. நான் ட்ரை பண்ண விட குட்டையாக இருக்கேன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் போய் நம்ம அண்ணாவையும் அண்ணியும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் போய் அப்படியே சமையலுக்கு ஏதாவது பருப்பு இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே. என்னடா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எப்போ சார் எனக்கு லவ் ட்ராக் ஆரம்பிச்சு ஏங்கிட்டு இருக்கேன் பாருங்க. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அந்த வெல்கம் டு த அனதர் எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர். இந்த எபிசோட்ல வெறும் விறுவிறுக்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வித் பாண்டியன் ஷோர்ஸ் அண்ணா அண்ணி. அதாவது சார், இப்போ ஓப்பனாக சொன்னோம்னா வந்து, இப்போ வானத்தை போல டூ ஆனந்தம் கொண்டு எடுக்கணும்னா உங்ககிட்ட தான் வந்து கதை கேட்கணும், உங்ககிட்ட தான் காப்பிரைட்ஸ் வாங்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாசமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், இங்கே இருந்தா அப்படியே அங்கிருந்து இங்கே வந்து எல்லாம் சொன்னால் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. இல்லை அப்படி சொல்லலாம், அதுதான் உண்மை. நான் பார்த்தும் சொன்னாங்க, இப்போ பார்த்து நம்மகிட்ட தான் கதை கேட்கணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படி சொல்லுங்க. பண்ணிட்டோம்ல, கரெக்டாக சொன்னீங்க. அதுக்காக நீங்கள் வேர்த்து விரும்பித்தாலும் பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லுங்க, எடுப்போம், கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவங்க இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து, இது மாதிரி ஜாலியாக எடுத்துக்கலாம். பண்ண போகிறோம் அண்ணா அண்ணன் நீ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து, எல்லாரும் கேட்ட ஒரு காமன் க்வெஸ்சன், பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு வச்சுருக்காங்கப்பா. ஸ்டார்டிங்கில் ஸ்டோர்ஸை காமிச்சாங்க, அதுக்கப்புறம் வீட்டை மட்டும் தான் காமிக்கிறாங்க, ஸ்டோரை காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கடை போய் இருக்கே காமிச்சுட்டு இருக்கும் அடிக்கடி. எல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நாலு எபிசோடு மூணு எபிசோடு கடை வரும். கடையை ரொம்ப காட்டினா நான் அதிகம் தெரிய மாட்டேன். அது வேற இருக்குல்ல பாயிண்ட். ஓ, அண்ணு தெரியும். நான் கடையை பார்த்துட்டு வீட்டை பார்க்காம இருந்தோம்னா தப்பாகி போயிருங்களே. ஓகே, அதனால வீடியும் பார்த்துக்கோ கடையை பார்த்துக்கோ. கடையில் தான் வந்து நம்ம குமரி மாமா இருக்காரு, அவர் பார்ப்போம். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸுங்கிறது இந்த ஊரில் எல்லாருக்குமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம்னா நாங்கள். புரியுது. ஸோ அப்படித்தானே தவிர அந்த ஸ்டோர்ஸ் இல்லை. நம்ம சில வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அந்த இவர் கடைக்காரர் குடும்பம் இருக்காரா, அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கள் குடும்பம்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம். ஓகே. ஸோ அந்த மாதிரினாலும் நாங்கள் குடும்ப கதை கொண்டு போகிறதுனால வீட்டை அதிகமாக சீன்ஸ் காட்ட வேண்டிய. ஓகே, இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸ்டார்டிங் எப்படி ஓகே, ஜிடிவில சீரியல் ஆரம்பிக்கிறது புதுசில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். ஆரம்பிச்சோன்னே நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் ஃபெமிலியாக தெரிஞ்சிங்க, அண்ட் தென் குமரன் அவர் தெரிஞ்சார். பட் அதர் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகாத ஃபேஸ் இப்போ அப்போதைக்கு எடுக்கிறப்போ. ஸோ எப்படி மிங்கலா, நீ எப்படி அந்த பாண்டிங் கிரியேட் ஆச்சு, அண்ணன் தம்பிங்கிற பாசம் அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ எப்படி இருக்கு? இல்லை சொல்லுங்கண்ணே. ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்ததாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி தம்பி கண்ணன் மட்டும்தான் அவனுக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். அப்படியே மற்ற எல்லாருமே எல்லாம் நடித்தவங்க தான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க பாண்டியன் ஸ்டோர். அதுக்கு முன்னாடி அம்மாவும் நடித்தவங்கலாம் எனக்கு ஆண்டாளர்களாக வந்து அம்மாவும் நடித்தாங்க. அவங்க எல்லாருமே பண்ணவங்க தான், அம்மாவும் சீலாமெல்லாம் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா இவங்க எல்லாருமே நிறைய சீல் பண்ணவங்க தான். எங்களுக்குள்ள எப்படி ஃபஸ்ட்டு வந்தப்போ எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை நாங்கள் ஏற்கனவே முன்னாடி நடிச்சிருக்கேன். அவளை வந்து இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தம்பியும் மூணு பேருமே இதில் எனக்கு அறிமுகம். மூணு பேரும் நாங்கள் கூட சேர்ந்து நம்ம நடித்தது இல்லை, ரொம்ப பாசமான பாசம். எல்லாருமே புதுசு தான். சாந்தி அம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இவங்க கூட ஸ்டாலின் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எல்லாம் புதுசு தான். பட் புதுசு மாதிரியே இல்லை, நாங்கெல்லாம் சீக்கிரமாக ஜெல் ஆகிட்டோம், அதுதான் உண்மை. இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் காரைக்குடி போகிறப்போ ஷூட் முடிச்சு எப்போ முடியும்னு இருக்கும். நைட் எல்லாம் ஹோட்டலுக்கு போய் ஜாலியாக சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சீன் இருந்தால் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். எல்லாரும் சேர்ந்து தம்பிகளுக்கு வந்து நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கோம். நாங்கள் சீக்கிரம் முடிஞ்சு ஏழியா ஒரு 8:00 ரூமுக்கு வந்துருவோம். வந்துட்டு அங்கிருந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம்.
அவங்க பார்த்துட்டு வெறுப்பாய் போய் நடிச்சுட்டு இருக்கோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கீங்களா, அடுத்து நாங்க நைட் சூட்ல இருப்போம், அவங்க முன்னாடி வந்து சிக்கனு இதெல்லாம் வச்சு போட்டோம். நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்லயே வந்து அவுட்டோர் ஷூட்டிங் போனா ஷூட் முடிஞ்சா ரூம் குள்ள நான் இருக்கிறது எங்க இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த டீம் கூட தான் நாங்க எல்லாம் ஒரு ரூம்ல ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டோம். அதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாவும் இருந்தது, என்னால ஈஸியா ஜெல் ஆகும். நான் அவங்க கிட்டயே சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு சுஜிதாவா வந்து என்னாலயே கற்பனை பண்ணிக்க முடியல. நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் ஒரு 11:30 மேல சுஜிக்கு போன் அடிச்சு வந்து காபி போட்டு கொடு, அங்க இருந்து எல்லாம் எடுத்துட்டு கீழே வரும் எங்க ரூமுக்கு எல்லாம் மொத்தமா உட்காந்துருப்போம். நாங்க ஒரு 10 பேர் 6, 7, 8, 7 பேர் மொத்தமா உட்காந்துருப்போம். சுஜி வந்து 11:30 வந்து நைட்டு காபி போட்டு கொடுக்கும், அப்படிங்கிற மாதிரி காபி சாப்பிட்டு இருப்போம். அதே தான் சீன்லயும் நடக்கும், அண்ணி காபி போடுங்க, ஏன்னா தூங்க விட மாட்டேங்கிறாங்க, காபி போட்டு கொடுங்க அண்ணி, அது சீன்ல வந்துட்டே இருக்கும். முன்னாடியே எங்களுக்கு இதோட சக்சஸ் நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கோம், நிறைய சீரியல் ஸ்பாட்ஸ் லொக்கேஷன் போயிருக்கோம், ஆனா இது சத்தியமா டிஃபரெண்ட், பயங்கர ஹாட்டா இருக்கு, ஹாட்டாவும் இருக்கு, அந்த ஹாட் வேற இந்த ஹாட் வேற, சமய பச்சை பசீர்னு பாண்டியன் ஸ்டோர்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்குன்ற விஷயம் சத்தியமா யாருக்குமே தெரியாது. மூலியமா நீங்க பாத்து தெரிஞ்சுக்கங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடி அழகான இடம் இருக்கு. இந்த லொகேஷன் வந்து சென்னையில இருந்து ரொம்ப தூரம், காரக்குடி ஃபீல் இருக்கு. ஆரம்பத்துல அதே மாதிரிதான், இவ்வளவு தூரம் வரமே இருந்துச்சு, இப்ப இந்த வீட்டுக்கு வந்தாதான் எங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்தாதான் அந்த ஃபீலே வருது. வேற லொகேஷன் நாங்க ஒரு ஹாஸ்பிடல் சீன் போனோம், ஐயோ எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க எல்லாம் டியூன் ஆயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு இந்த இடம் தான் ரொம்ப கம்ஃபர்ட் இல்ல, இப்ப நான் ஜாலியா இருக்கும், எங்களுக்கு இந்த இடம் தான் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது இல்ல. இப்ப இந்த இந்த கேள்வி கேக்குறதுனால பக்கத்துல இருந்து அடிச்சிட கூடாது, நல்லா போயிட்டு இருக்கல ஃபேமிலியா பாயிண்ட் ஆயிட்டீங்க, இன் கேஸ் தி எண்ட் அப்படின்னு ஒரு கார்டு வந்தா என்ன ஆகும்? எண்ட் கார்டு எங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் சார். சீசனாவா இல்ல ஒரே சீரிஸ் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி? ஏங்க ஒரு விஷயம் என்னடா, நீங்க நிறைய சீரியல் பாத்துருப்பீங்க மத்த சேனல்ல எல்லாம். ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு நான் டவுசர் போட்டிருக்கப்போ ஒரு ஒரு சீரியல் பார்த்தேன் நிஜமாவே. அதுக்கப்புறம் நான் வயசாக இப்ப நான் ஒரு சீரியல் நடிச்சு இன்னும் போயிட்டு அண்ணன் தான் சொல்லாரு, அத்தனை வருஷத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஏன் பாண்டியன் சார் போகக்கூடாது? நீ விஜய் டிவில சொல்றீங்கல்ல, என்ன விஜய் டிவில சொல்லல, வேற ஏதாச்சும் மத்த சேனல் தான் சொல்றேன். விஜய் டிவில போனேன் என்ன இருக்கட்டும், என்ன பிரச்சனை வந்துருச்சே. பாண்டியன் 2 ஆரம்பிப்போம். சரி, இப்போ ஒண்ணு இல்ல, சரணு மீனாட்சி பாத்தீங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 3 நடிச்சேன், பார்ட் 1 நடிச்சேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு போலாம், அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர். ஆனா அதுல ஆர்டிஸ்ட் மாத்தினாங்க, இதுல மாத்தாம அப்படியே அப்படியே போயிட்டே. அதேதான் சூப்பர் கடைசி தம்பி கம்புன்ற வரைக்கும் நான் காட்டுவோம். வந்ததுன்னா ரியலா கோவக்காரர்னா அவர்தான், ஏன்னா எனக்கு கோவம் வரது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ரெண்டு பேரும் அதனால நான் பாட்டில் எடுக்கல. பெருந்தன்மையா நீ நானே கோவக்காரன் நானே சொல்ல வேண்டான்றதுக்காக நானே வந்து சொல்லிட்டேன். நீ சொல்லு, வரது கோவம் வந்தா ரொம்ப கஷ்டம். அப்ப எங்க ரெண்டு பேர் இல்லனா ஆட்டோமேட்டிக்கா ட்விங் அங்க போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம்னா பொறுக்க முடியும் அப்படி குறையா இருக்குமோ? இல்ல இல்ல, நான் வந்து சுஜிதாவோட கோவத்தை நிறைய பாத்திருக்கேன். சம்பவத்தை விட்டுருங்க, தேவையில்லாத விஷயம். ஒரு நாள் திடீர்னு கோவப்படுது, கண் கலங்க கோவப்படுவாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி வந்து கோவப்படும். கேட்கவே இல்லையா? அதான் கேட்கவே இல்ல, கேட்டா அவங்க ரெடியா இருக்காங்க, நீங்க ரெடி ஆகலையே. மூணு தம்பியில எந்த தம்பி ஈஸியா ஏமாத்திடலாம்? எந்த தம்பியை ஈஸியா ஏமாத்திடலாம்? எனக்கு தெரிஞ்சு குமரனை ஈஸியா ஏமாத்திடலாம். அப்படியா? 100% அச்சுங்க அச்சுங்க 100% சொல்றீங்க. இல்ல இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. ஏமாத்த முடியாத கஷ்டமான தம்பியா இரு தெரியுமா உங்களுக்கு? கடைசி தம்பி. கடைசி தம்பி அவன் கேடி, அவனை அவனை வந்து ஏமாத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ரிவர்ஸ்ல தான் வரணும். அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான், நம்ம ஏமாத்துறோம். குமரனை வந்து ஒரு விஷயம் வந்து நாங்க ரெண்டு பேரும் போய் ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே கேணத்தனமான்னு சொல்ல வரல, இவ்வளவு மட்டமான விஷயத்த சொல்றாங்களேன்னு கூட இல்லாம, நம்ம அண்ணன் தானே
கொஞ்சம் சொல்ல போறாரு. ரொம்ப வேற மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். சோ ரொம்ப ஈஸியா புரியுது. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது குமரன். அப்படியா இருக்காதா? ஓ, நீங்க சொன்னா இருக்காதா? அவங்க டேட் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே நாங்க சொன்னா நம்பிடுவாப்ல. அவனுக்கு தெரியும் மடத்தனமான ஒரு விஷயத்த சொல்றேன் கூட மைண்ட்ல இருக்கணும். ஆனா வந்து எங்க கிட்ட வந்து ஜாலியா அப்படியா மூணு தம்பி ஒய்ஃப்ல யாரு கெட்டி? ஐயோ, மூணு தம்பி வைஃப்ல யாரு கெட்டுன்னு? மூணு தம்பி வைஃப்ல ரெண்டு வைஃப் தான் இருக்காங்க. ஓ சாரி, ரெண்டு தம்பி வைஃப்ல இத்தனை கல்யாணமே ஆகலங்க. ஐயோ இல்ல, நான் அப்படி நினைச்சேன். அவர் இருக்க எதுக்கு? நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷப்படுவாவேன் படுவா. அவ எப்படா வந்து நீ எனக்கு எப்ப கல்யாணம் வேணும் சைட்டா கேக்குறாங்க. புடிச்சற பார்த்து கேட்டாங்க. எங்க புடிச்சற பார்த்து சார் எனக்கு எப்ப 40th எபிசோட்ல என் லவ் ட்ராக் ஆரம்பிக்கும். எப்ப சார் எனக்கு லவ் ட்ராக் ஆரம்பிப்பீங்க? சரி, ஏங்கிட்டு இருக்கேன் பாவம். அவங்க ரைட்டர் மேடம் பிள்ளை சொல்லிட்டீங்கன்னா அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 400 எபிசோட் வரைக்கும் உங்களுக்கு லவ் ட்ராக்கே கிடையாதுடா அப்படிங்க. நல்ல வேளை ஒரு சோள தப்பா கேட்டல ஒரு கண்டென்ட் கிடைச்சது. ஆமா, அது ஒன்னு இருக்கு. ரெண்டு தம்பி ஆஃப்ல யார் கேட்டி சார்? இதெல்லாம் எடுத்துட்டீங்க, நீங்களே சொல்லுங்க. சித்ரா ஹேமா கேட்டி இல்லையா? இல்ல, ஹேமா வந்து எப்படி? அது வந்து ஒரு இன்னசென்ட்டான பிள்ளை. அது ஒரு இல்ல இல்ல, அது ஒரு இன்னசென்ட். அது அப்படி சொன்னா இன்னொரு குமரனோட இன்னொரு செகண்ட் வெர்ஷன் கூட சொல்லலாம். 2.0 ஓகே. அது பாட்டுக்கு அது வரும். அது பாட்டுக்கு வந்து காலையில ஒரு இருக்கடமே தெரியாது. எங்க டீம்லயே வந்து குட்டின்னு புள்ள தான், கடைசி குட்டின்றதை விட அது ரொம்ப எங்களுக்கு சில குட்டி மாரி தான். அது அது கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்க முடியும். சொல்லிக்கிறேன், குமரன் அவர் இருக்க ஃபிட்டுக்கு நீங்க சொல்றதுக்கு சம்மந்தம் இல்ல. சித்ரா வந்து சிம்பலா சுத்தமா கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன், ஆனா நீங்க சொல்றதுக்கு சம்மந்தம் இல்ல. நிஜமா எனக்கு என்னடா, எனக்கு ஒரு விஷயத்த உண்மையா சொல்லுடா, சுஜிக்கே தெரியும். என்னடா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல, ஏமா வந்து குமரனுக்கு பேராவும் சித்ரா வந்து இவனுக்கு வெங்கடுக்கு பேராவும் போட்டிருந்தா அது ஒரு ஜாலியா இருக்கு. அது வேற லெவல்ல இருக்கு. என்னப்பா, அட இன்னும் வந்திருக்க கேட்டு செம்மையா பண்ண. ஆனா வந்து ஸ்ட்ராங்கான ஆளுன்னு பாத்தீங்கன்னா சித்ரா தான். இவளை கம்பேர் பண்ணி சித்ரா பயங்கர ஸ்ட்ராங். ஆமா, யார் அதிகமா மொக்க வாங்கிட்டே இருப்பா சித்ரா? எடுத்துட்டாரே. நினைச்சாங்க ஒரு விஷயம் இருக்காது. இன்னொரு பாசிங் வேற இருக்குல்ல, தனத்தை பாஸ் பண்ண அது ஒரு போட்டு போடும். என்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு அடி அது மூணு இடத்த கதிர தாண்டாமே ஒரு அடி பாண்டியன் ஷோ செட்ல சோத்து முட்டையாரு. என்ன சார்? இல்ல அவங்களுக்கு தெரியாண்ட, அவங்க அண்ணன் அவங்க குடும்பத்தை சமாளிச்சாரு, அதனால விட்டுட்டேன் சார். உங்க குடும்பம் தானே சார்? இல்ல இல்ல, இவங்க அண்ணன் ஒரு கேரக்டர் இருக்கு, தெரியுது பாத்துருக்கேன். அதனால நான் அப்படியே ஒரு கிட்ட கத்திட்டே போனாரு. நீ கூட சைலண்டா இருக்கணும். அவரே தான், அவரே தான். அவர் வந்து நல்லா சாப்பிடுவாரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொங்கல் சீக்வன்ஸ் இருந்தது. அப்ப கறி குழம்பு எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் இருந்தது. கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா, சமைச்சிடலாம் ஆன் ஸ்பாட்ல, ஏன்னா கறி குழம்பு நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, வாங்க வேணான்னு ரொம்ப மொக்கையா கேவலமா ஒரு குழம்பு வச்சாங்க. அதையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாரு. அது இன்னொன்னு என்ன சொல்லிடுறேன் வேற என்ன சார், அதை சாப்பிட்டாரு. அது சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்ற சீன்ல வரல. ஆமா, அவன் நாங்க கஷ்டப்பட்டு டயட் சொல்லி எங்க சாப்பிட்ற சீனுங்க, இட்லி சாப்பிட்ற சீனுங்க. எத்தனை பேர் சார்? 4 பேர், 5 பேர் சாப்பிடுங்க. அப்படியா? கடையில வாங்க சார். 5 பேருக்கு இட்லி வாங்கிட்டு வருவாங்க. மாஸ்டர்ல சாப்பிடணும், க்ளோஸ்ல சாப்பிடணும்ல. அவர் என்ன பண்ணுவாரு, ஆக்ஷன் சொல்லி முடிச்சு 4 இட்லி சாப்பிடுவாரு சார். அடுத்தது சரி சார் வைங்க ஆக்சிடென்ட் ஒன்று சார். சார் ஒரு 2 இட்லி சாப்பிடு சார். பின்னால் எல்லாம் அப்படி முடிக்கிறார். அகத்து தம்பி தட்டில் இருந்து எடுத்துக்க, எல்லா தட்டில் எடுத்துக்க. க்ளோஸ் அப்புக்கு திரும்ப ஒரு 20 இட்லி வாங்கிட்டு வரும். இல்லை அவரை பற்றி இந்த விஷயம் சொன்னாலும் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லலாம். சாப்பிடுவார், சூப்பராக சமைப்பார். சமைப்பு எங்களுக்கு நண்டு குழம்பெல்லாம் சமைச்சு கொண்டு வருவார். ரசம் கஷாயம் வச்சு கொடுப்பாரு. எங்க செட்ல வந்து அவர் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மனுஷன். நல்லா சமைப்பு பண்ணுவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவாப்ல.
யாரையுமே சோகமாக வச்சுக்க விட மாட்டேங்க. எல்லாத்தையும் இப்போ நான் அமைதியாக இருந்தால் இனி நான் சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி டைவிலாம் அடிச்சுக்க அந்த மாதிரி சிரிக்க வச்சிருவாரு. அந்த மாதிரி ஸோ டிக்டாக்லாம் யாரும் அதிகம் பண்ணுவா சீட்டில்? வெங்கட் அவர் தான் நம்பர் ஒன். அவருக்கு அடுத்து அவருக்கு அவர் நம்பர் ஒன்னா? அவர் தான் நம்பர் ஒன். சரவண நீ சொல்லலாம், சரவண விக்ரம் அதாவது கண்ணன் தம்பி, ஹேமா அண்ட் சித்ரா இவங்க நாலு பேரும் டிக்டாக் அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். டைரக்டர் அது நடக்கிறப்ப நடுவில் வாங்க அப்படின்னு கேட்டு இன்னொன்று சொல்லிடுறேன் நான், நம்ம தம்பி வெங்கட் பண்ணுற டிக்டாக்கை பார்த்துட்டு தான் சேரன் சார் வந்து திருமணம் படத்துக்கு கூப்பிட்டு நம்ம தம்பி வெங்கட்ட கூப்பிட்டு கமிட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன செட்டில் ஆன் செட்டில்? எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட அந்த சடனாக கோவம் வர்றது மட்டும்தான் அது ஒரு கெட்ட பழக்கமாக எனக்கு ஏன் தோணுதுன்னா, நம்மையே மற்றவங்களால் நம்மையே நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். அவர் கோவம் கரெக்டாக இருக்கலாம், ஏன்னா அது அந்த இடத்துல, ஏன்னா இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ளஸ்ன்னு சொல்லணும்ல, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் செட்டில் வந்து. இப்போ நீங்கள் சொன்ன குமரனாக இருக்கட்டும், வெங்கட்டாக இருக்கட்டும், சரவண விக்ரமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருந்தால் கிடைக்கிற எனர்ஜியை விட இவர் இருந்தால் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஒன்றுமே இல்லை, நாங்கள் அவர் போயிட்டாருனா அப்படியே எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து உட்காந்துருவோம். இதே அண்ணா உள்ளே இருக்காருன்னா நாங்கள்லாம் வேறு லெவலில் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அவர்கிட்ட அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுனால அவருடைய கோபம் எனக்கு பிடிக்காது. எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும், ஆனால் ஒரு கெட்ட விஷயம் இப்போ வரைக்கும் நான் ஒன்று கூட பார்க்கல. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டதுனால ஏதாவது ஒன்று யோசிச்சா கூட ஒன்றும் பிரெயினுக்கு, நான் சுஜிதா பக்கத்தில் இருக்குன்றதுக்காக சொல்ல. ஓகே ஓகே ஓகே, ப்ராமிஸாகவே வந்து என்னை பற்றி சொல்கிறப்ப யோசிச்சுட்டே இருந்தேன், இடம் நம்மளை கேட்பாங்களே அடுத்து என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு ஒன்றுமே மைண்டுக்கே வர மாட்டேங்குது. வர மாதிரி ஒன்றும் நடக்கலை. பாருங்க தடுமாறி, இல்லை இல்லை சீரியஸ் ஓகே ஓகே இல்லை இல்லை அது ஒன்னொன்று இல்லை. ஒருத்தவங்களோட ப்ளஸ்ஸை சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி, மட மடம்னு சொல்லிட்டு போகல, மைனஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் அது இருந்தால் தான் சொல்ல முடியும். இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் சொல்லிடலாம். சீரியஸ் நான் இப்போ என் தம்பிகளை பற்றி கேட்டீங்க. ஓகே கடைசி கேள்வி வச்சிடலாம், இதான் கடைசி கேள்வி. தெரியக்கூடாது ரைட். ஓகே செட்டில் யார் அதிகம் மேக்கப் போடுறது? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிடுறோம். ஆறாற பாயிண்ட் சித்ரா ஏன் அவ்வளோ போடுவாங்களா? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளோவெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு பத்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, வீட்டில் ரெண்டு பாக்ஸ் போட்டுட்டு ரெண்டு பாக்ஸை வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படி கோட்டிங் ஜஸ்ட் ப்ளஷ். ஆனால் வந்து இப்போ ஒரு விஜய் சொல்ல விஜய் பார்ப்பாருல்ல, ஜஸ்ட் க்ரீம் தான் போட்டு போகிற படத்தில் சொல்லுவேன். அது மாதிரி பாய் மாம்ஸ் இப்போ தான் வந்தேன், இனிமேல் நான் மேக்கப் போடணும்னு சொல்லுவேன். ஆல்ரெடி 3 கோடி முடிக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு டாஸ்க்கு. அந்த நீங்கள் தான் நான் கம்மி பாயிண்ட்டு, நான் அதனால பிரச்சனையே கிடையாது. வின்னர் அண்ணி தான் வின்னர். ஓகே ஒரு டாஸ்க் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாண்டியன் ஸ்டோர்ல தனம் தாங்க வின்னர். என்ன ஜெயிக்க வைக்கிறது தான் சத்யமூர்த்தியோட. ஓகே 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 ஓகே, தனம் தாங்க வந்து வின்னர், தனத்தோட வின்னிங்க பாயிண்ட் வச்சு தான் இப்போ 3 தம்பிகளை ஓடிட்டு இருக்கான். சத்யமூர்த்தியில இருந்து அந்த பாண்டியன் ஸ்டோர் வரைக்கும் தனம் இல்லாமல் இல்லையே. ஆஹா, என்ன ஒரு ஃபேன். ஒரு டாஸ்க் சொல்லுங்க ரூம் கொடுத்துருப்போம் அவ்வளோதானா? சரி வந்த உடனே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு, அதான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கார் விட்டு இறங்கி வந்த உடனே தான். அது உள்ள ஆனால் முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருப்பேன் நான், அட்வான்ஸாக வந்துடுவேன் நான், 7 மணி 7:00 வந்து உட்காந்துட்டு இருப்பேன். சுஜி வந்த உடனே இதான் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் இல்லாமல் போயிட்டே சட்டுன்னு ரூமுக்குள்ளே போயிருந்தேன், இருந்தால் கையாட்டுலாம் வரும் வந்து அது பார்த்து தான் நான் சொன்ன டயலாக் தான் புரியுது கரெக்டாக என்ன சேஞ்ச் ஒரு தேவைப்பட்டுச்சு? பெரிய திரைக்கும் சின்ன திரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும்
ஸ்க்ரீனு தான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது ஃபீச்சர் ஃபிலிமு, பெரிய தெரிய அது கண்டிப்பாக அதில் மாற்றம் கிடையாது. அது வந்து இன்னும் பாருங்கள் எம்ஜிஆரை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அந்த காலத்து நடிகர்கள் எல்லாமே அந்த பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம புள்ள கூட்டிய குழந்தையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் சின்னத்திரை ஆர்டிஸ்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வருஷத்தில் 365 நாளில் மினிமம் ஒரு 250 நாள் கேமரா முன்னாடி இருப்பாங்க. அது பிக் ஸ்க்ரீனில் அப்படி இல்லை, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அது வந்து 6 மாதத்தில் முடிச்சிருவாங்க, அடுத்த 1.5 வருஷத்துக்கு கழித்து திரும்ப கேமராட்டை போய் நிற்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சின்ன அவங்க சின்னத்திரை ஆர்டிஸ்ட் அவங்கள போய் பிக் ஸ்க்ரீனில் கூப்பிட முடியுமா, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியல. நடிகனுங்கிற பொறுத்த வரைக்கும் சின்ன திரை பெரிய திரைங்கிறது இல்லை, பட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு அது ஒரு சினிமா நடிக்கிறப்போ அந்த ஒரு அந்த பெரிய 40 feet கிரேனு அவ்வளோ க்ரௌட் எல்லாம் பார்க்குமோ அது ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பாகுபலி மாதிரி படம்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சின்ன திரைங்கிறது ரெகுலர் நியூஸ் பேப்பர் மாதிரி, இன்னைக்கு படித்தோமா அது நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் ஆகிடுது, இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன எபிசோட் நாளைக்கு அதை அவங்களே டெலிட் பண்ணி அடுத்து ரீஃபில் பண்ணுறாங்க கேசட்ஸை சொல்கிறேன். சினிமா இஸ் நாட் லைக் தட், இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி, அது வந்து லைப்ரரிக்குள்ள அடுக்கப்பட்ட விஷயம். ஸோ சினிமாங்கிறது எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற ஒரு கனவு தான், உண்மைதான், அதுதான் பாசிபிள். பட் சீரி அதுக்காக ஒரு நடிகன்ல வேரியேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நடிகர்கள் அவங்கவுங்க திறமையில இருக்கிற அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்டோட இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். பாண்டியன் சோர் வந்து எண்டு காடுங்களாலோ அவங்க வேற லாங்குவேஜ்ல பாண்டியன் சோர்ல இவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்குல தெலுங்கு பாண்டியன் சோர் போயிட்டு இருக்கு, இன்னொரு விஷயம் கேளுங்க, அடுத்து வந்து கன்னடத்துல பண்றாங்க, கன்னடத்திலும் பாண்டியன் சோர் போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எழுதுவாங்க. புரியுது புரியுது, அது ஒரு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு, அழகா அமைஞ்சிருச்சு. இது பிரிக்கவே மாட்டாங்க யாரும், முடியாதுங்கறீங்களா? நீங்கள் மொதல் வாயை கழுவுங்க, கழுவுறேன் சார், போறப்ப கழுகிறேன். ஓகே, அப்போ பாண்டியன் ஷோஸ் ஒரு டைமிங்ல ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு, இடையில ஒரு திடீர்னு ஒரு பிரேக் வந்துச்சு. என்னன்னா வந்து பிக் பாஸ் வந்தனால டைமிங் மாத்தினாங்க, நிறைய பேர் எஃபெக்ட் ஆனாங்க, வேலைக்கு போயிட்டு நைட் அங்கே பார்த்துட்டு தான் திடீர்னு முன்னாடி போடுறீங்களே, அது மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா வந்து இந்த டைமிங் மாத்திட்டாங்க அதனால ஏதாவது? இது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? ஆமாம், பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து இப்போ தான் எங்களுக்கு பார்க்க வசதியாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நிறைய பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு குட்டீஸ் தான் ஃபாலோவர்ஸ், கிட்ஸா கிட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. என்ன குட்டி கொஞ்சம் பாதிக்கப்படும், ஏன்னா அவங்க ஒர்க்கு முடிஞ்சு ரிலாக்ஸாக உட்காரதுக்கு வந்து அவங்க வந்து என்னடா அவங்க 10 மணிக்கு தான் வந்து ஃப்ரீயாகுவாங்க எல்லாமே, எல்லா வீட்டில் லேடிஸ் அப்படி கிடையாது, அவங்களுக்கு 8 மணின்றது சூப்பர், அதனால அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஆமா, எங்களுக்கான வியூவர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கான ஒரு டீம் இருக்கு, மீன் பார்க்குற க்ரௌட் இருக்கு. ஸோ நாங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஹாப்பியாக தான் வெல்கம் பண்ணோம். இதே 10 மணிக்கு வந்தப்போ 10 மணியான்னு யோசிச்ச காலம் இருக்கு, அந்த 10 மணியே நாங்கள் ஹையஸ்ட் ரேட்டிங்ல டாப்ல எல்லாம் வந்து கலக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கான ஒரு வியூவர்ஸும் அதுக்கான கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த 8 மணி அதை கரெக்டாக நாங்கள் பண்ணதுனால விஜய் டிவி கொடுத்த பரிசு தான் 8 மணி டைம். ஓகே, அந்த பிரைம் டைம் இருக்கட்டும், இன்னொரு பெரிய விஷயம் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ், அந்த அவார்டை தூக்கும் போது எப்படி இல்லை? ஆக்சுவலாக எங்களுக்கு என்னென்னா, நான் வந்து விஜய் டிவியில் நான் வாங்கின 2வது அவார்டு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து
ஒரு ஆரம்பிச்சு ஒரு எவ்வளவு 6 மாசம் இருக்குமாப்பா நம்ம அந்த அவார்டு வாங்குறப்போ 6 மந்த்ஸ்ல பாண்டியன் ஸ்டோர் வந்து 4 அவார்டு தட்டுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப மக்களுக்கு தான் நாங்கள் பெரிய நன்றி சொல்றோம். அது வந்து அது பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. அதில் வந்து பெஸ்ட் ரைட்டருக்கு வந்து பிரியா தம்பி கொடுத்தாங்க. அதே மாதிரி பெஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு அவார்டு வாங்குவாங்க. அடுத்து சுஜி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தேன் 4 அவார்டுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் அந்த குறுகிய டைமில் அது வந்து மக்கள் ரசித்த விஷயமும் மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்றது ஒரு ஆனால் அங்கீகாரம் தான் விருது. அது எங்களுக்காக மட்டும் இல்லை, அது மக்கள் எங்களுக்கு கொடுத்தது. விடுங்க விடுங்க, இன்னும் நிறைய வந்துடும். இப்போ தானே கொடைக்கானல் போயிருக்காங்க, இன்னும் அடுத்து வந்து ஃபாரின்லாம் போகணும் இல்லையா? கொடைக்கானல் போயிட்டு வந்து அது பழைய கதை இல்லை, அதான் அண்ணன் இருக்கு இல்லை, நீ எங்கேயோ போகணும் இல்லை, ஃபாரின்லாம் மலேசியா போக வேண்டியது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் நம்ம கிளைகள் ஆரம்பிக்கிறோம். சூப்பர், நன்றிகள் நன்றிகள்.